ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்பொழுது நாம் 2021 நவம்பர் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் ரிஷப ராசிக்குண்டான பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ ரிஷப ராசிக்கு வந்து இப்போ வந்து குரு வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசியை. அதுவும் எப்படி பார்த்துட்ருக்காருன்னா, உங்களுடைய யோகாதிபதியான சனியினுடைய இணைவு பெற்று பார்த்துட்ருக்கார். அப்போ உங்களுடைய யோகாதிபதி எப்பயுமே ரிஷப ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரனுக்கு வந்து ஆட்சிநாதன். யோகாதிபதின்னு சொல்லும்போது சனி தான் உங்களுக்கு யோகாதிபதியாக வர்றார். அதாவது இந்த 9-10 வந்து யோகாதிபதியாக வர்றதுனால அவர் அந்த யோகாதிபதியோட குரு இணைகிறது வந்து உங்கள் ரிஷப ராசிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை தருது. அதே போல் உங்கள் ராசிநாதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 8 வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். 8 வீடை பொறுத்தளவில் சுக்கிரன் வந்து 8 வீடு குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. குருவே வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக உங்கள் ராசியை பார்க்குறதுனால அந்த சுக்கிரன் 8 உட்காரக்கூடிய அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. எப்பயுமே குரு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்குண்டான அந்த கெடு பலன்களை எப்பயுமே குறைச்சிருவார். அப்போ ஒரு 7.5 சனியோ 8.5 சனியோ ஒரு அர்த்தாசம சனியோ அல்லது செவ்வாய் தோஷமோ இருக்கும்போது குரு பார்த்தாருன்னா அந்த குருவுக்கு வந்து அந்த பார்க்குறதுனால அதனுடைய தோஷங்கள் விலகி போகும்னு சொல்லுவாங்க. அதுபோல் உங்கள் ராசியில் வந்து ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால இப்போ குரு பார்க்குறதுனால அந்த ராகுனுடைய பாதிப்பும் உங்களுக்கு குறையுது. அதே போல் ஜென்ம ராகு வந்து இப்போ கெடுபலன்களை தரமாட்டார். அதே போல் இப்போ வரக்கூடிய 13-11 குரு வந்து பயிற்சியாகி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார போகிறார். தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு 6 வந்து திருப்பி சனி வந்து உங்களோட அந்த குருவோட இணைய போகிறார். அப்போ தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த பயணிக்கிறதனுடைய அந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். அதே போல் உங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை வந்து 13-11 குரு பார்க்க போகிறார். அதே போல் 4 இடமான அந்த சுகஸ்தானத்தையும் வந்து குரு பார்க்க போகிறாரு. 6 இடமான சத்ருஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறார். அப்போ எப்பயுமே ரிஷப ராசிக்கு 6 இடம் வந்து ராசிநாதனே 6 இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால 6 இடம் எப்பயும் கெடுபலன் தராது. இருந்தாலும் இந்த குரு பார்க்கறதுனால அந்த 6 இடத்தினுடைய கடன் தொல்லை, நோய்கள், எதிரி தொல்லை இது மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் வந்து எந்த விதமான பாதகங்களும் கொடுக்க மாட்டார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து அந்த 10 வீடு, அதாவது 10 பார்வையாக சனி வந்து உங்களுடைய 6 வீட்டை பார்க்குறார். யோகாதிபதி 6 வீட்டை பார்க்குறதுனால கடன் வாங்கி தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தருது. ஏன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் வந்து இயற்கையாக கொடுப்பார். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறணும். ஏன்னா 6 வீட்டை வந்து குருவும் சனியும் ஒரே, அதாவது நேர் பார்வையில் அவங்களுடைய குரு வந்து 9 பார்வையாகவும் சனி வந்து 10 பார்வையாகவும் பார்க்குறார். ஏற்கனவே அந்த 9-10 அந்த சனி வந்து உங்களுக்கு அந்த 9 இடத்துல உட்காந்து அந்த 10 பார்வையை பார்க்குறதும் ஒரு யோகம்தான். ஏன்னா அவர் உச்ச வீடு உங்கள் அந்த 6 வீடு, குரு பயிற்சி முடிகிறதுக்குள்ளேயே அடைச்சிருவீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம். இந்த சந்தர்ப்பத்தை வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிங்க. தொடர்ந்து வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தளவில் இப்போ வந்து சாதாரணமாக வந்து எந்த ஒரு காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும், இப்போ கலைத்துறையினரை எடுத்துக்கிட்டால் இந்த ரிஷப ராசிக்காரங்க பெரும்பாலும் கலைத்துறையினராக இருப்பீங்க, வாகன ஓட்டிகளாக இருப்பீங்க, அல்லது டிராவல் ஏஜென்சிஸ் வச்சுருக்கவங்களாக இருப்பீங்க. இது மாதிரியான தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத அந்த தொழில் வாய்ப்புகள், எதிர்பாராத டிராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு திருவிழாவுக்கோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு போக்குவரத்து சம்மந்தப்பட்ட ஒரு விரிவாக்கங்களுக்கோ உங்களுடைய நிறுவனம் வந்து ஒரு பெரிய நல்ல பலன்களையெல்லாம் அடைய ஒரு காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அமையுது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் வந்து அற்புதமாக பயன்படுத்திக்கிங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக அமையுது. இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது. அதே போல் இந்த 2 அந்த சந்திரனுக்குரியதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குது. அப்போ
இரண்டு மூன்று ஆறுங்கிறது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது. அந்த நம்பரில் வந்து ஒரு கூட்டுத்தொகை வரக்கூடிய ஒரு ஏடிஎம் கார்டினுடைய ரகசிய எண்களை வச்சுக்கலாம், அல்லது அதாவது இப்போ உதாரணமாக போனால் ரெண்டு ரெண்டுன்னு நாலு ரெண்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி ஏன்னா எட்டாம் நம்பருங்கிறது சனி தானே, அதே போல் கூட்டுத்தொகை மூணுன்னு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து அந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஒரு அலுவலகத்தில் வந்து அந்த எண் நம்பர் வந்து இந்த இரண்டு மூன்று ஆறுன்னு வர்ற மாதிரியான எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் உங்களுடைய அந்த நிறங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து முழுமையாக வெள்ளை நிறம் வந்து நல்ல பலன், நீலம் மஞ்சள் இந்த மூன்று நிறமே வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் மஞ்சள் நீலங்கள் வந்து உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் நற்பலன்களையும் கொடுக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், வெத்தலை மாலை போடுங்க, நெய் விளக்கு ஏற்றுங்க. ஆஞ்சநேயரை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து சந்திச்சுட்டு வாங்க. குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை காட்டிலும் வந்து உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு இந்த எளிமையான பரிகாரம் என்பதை நீங்கள் வந்து நினைக்காமல் அந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்கள் அனுபவிக்கும்போது அதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும்போது தான் நீங்கள் அந்த எளிமையான பரிகாரத்தினுடைய பலன்களை உணர்வீங்க. இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்களுக்கு நன்றியூறு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.